ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி பொன்மகள் வந்தால். ஜோதிகா, பாக்யராஜ், பாண்டியராஜன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஃபெட்ரிக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலும் அது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, மூவி கான்செப்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு பெண்ணோட மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு அவளோட நீதிக்காக போராடுற இன்னொரு பெண்ணோட கதை தான் பொன்மகள் வந்தால். ஜோதிகா பார்த்திபனோட ரீஎன்ட்ரி பொன்மகள் வந்தால் படம் மூலமாக ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். வலி, வேதனை, துயரம், ஆற்றாமை, அழுகை, பதற்றம், உறுதி, துணிச்சல், எதிர்ப்பு, அன்பு என அத்தனை உணர்வுகளையும் கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நம்ம மனசில் நிற்கிறாங்க ஜோதிகா. அவர் மேலே உள்ள ஓவர் ஆக்டிங் அப்படின்ற விமர்சனத்தை சிக்குநர உடச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வக்கீல் கேரக்டருக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக டயலாக்னாலேயும் பாடி லாங்குவேஜ்னாலேயும் தன்னை யாருன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பிரதாப், கோபோத்தன், பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், தியாகராஜன் அப்படின்ற 5 கிரேட் டேரக்டர்ஸ் தன்னோட ஆளுமையை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. தன்னோட வழக்கமான கேரக்டர்ஸோட பாக்யராஜ் நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் பெண் குழந்தை எப்படி நடக்கணும், உடை உடுத்தணும், யாரோட பேசணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குற பெற்றோர் அதே வீட்டில் வளர்ற பசங்களுக்கு பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. குறைகளை தவிர்த்து பார்த்தா விறுவிறுப்பான கதைகளோட குழந்தை கடத்தல், குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மையமாக வந்த சில படங்களில் பொன்மகள் வந்தால் தனித்து நிற்குதுன்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு நம்ம ரேட்டிங் 10/8. நல்ல கதை, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது. மூவி ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய மூவி. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான மூவியும் கூட. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.